திண்ணை கல்வி யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். பனங்கிழங்குல ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இன்றைய தலைமுறையினர், அதாவது சிட்டியில் வாழக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு வந்து இந்த பழங்கிழங்கை எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காகத்தான் நேரடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சடையன் வலசை அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கிழங்கு போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இந்த பனங்கிழங்கை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு இந்த ஊர்க்கார தம்பிக்கு நம்ம கேட்போம். இந்த பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி ஆகுது? வணக்கம். வணக்கம். எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, பனைமரத்துலேருந்து விழுகிற அந்த பனைமரத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு பண்ணை மாதிரி போட்டு அதை நாங்கள் வந்து பதச்சி வைப்போம். அது வந்து ஒரு 3 மாதத்தில் அது வந்து நல்லா குருவிட்டு முட்டையாயிடுது, கிழங்காவும் ஆயிடுது. அதை வந்து நாங்கள் வந்து பொங்கல் அப்போ வந்து அறுவடை பண்ணுறோம். அது வந்து மக்கள்லாம் நல்லா ஜாலியாக வாங்கி பொங்கலை கொண்டாடுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்டுறேன், வேணால் பாருங்கள். கிழங்கு வந்து நம்ம பறித்து இப்போ போட்டாச்சு. இதுலேருந்து ஒரு 2 கிழங்கு எடுப்போம். எடுத்து அவங்கள்ட்ட கேட்போம். தம்பி, இந்த பனங்கிழங்குல இந்த பனங்காய் கொட்டை மாதிரி இருக்குது, இதை வந்து என்ன செய்வீங்க? இதில் என்ன இருக்கும்? நல்ல ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ வெட்டி காட்டுறீங்களா? வெட்டி காட்டுறேன். ஓகே, வாங்க. எனக்கு அந்த முட்டையை வெட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டுங்க. சரி. பனை முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, கிழங்கு பருத்துருக்கனால இந்த இப்படி தண்ணி முட்டையாக இருக்கும். அதே குரு இந்த மாதிரி இதெல்லாம் முட்டை அருமையாக இருக்கும். இதையும் வெட்டி காமிக்கிறோம். சரி, அதையும் வெட்டி காமிக்கிறேன். என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, கிழங்கு பெருத்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து குரு முட்டையை வெட்ட போகும்போது அது நல்லா இருக்கும் முட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதையும் பார்த்துருவோம். இதை பாருங்கள், இதில் பாருங்கள். இதில் வந்து முட்டை வந்து உங்களுக்கு தண்ணியாக இல்லை, முட்டை வந்து நல்லா அழகாக இருக்குது. இதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேற லெவலாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிற எல்லா முட்டையுமே எடுத்து கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தாங்க. அவங்க வீடியோ பண்ணுறப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கே அவ்வளோ ஆசை வந்துருச்சு. சொலவை பார்த்து அவ்வளோ திங்கன் டேஸ்ட்டு இதெல்லாம் சொன்னாப்பிள்ளையா.
நம்மளை திண்டுவோம் எப்படின்னு பார்ப்போமா. ஆஹா, இன்னும் ஒரு டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டுக்கு எதுவும் ஈடாகுது போல, அழகாக இருக்கேன். நம்ம எங்கள் கூட ஒரு 10 வெட்டுப்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, நேரடியாக பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நேரடியாக ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோம். இந்த வீடியோவையெல்லாம் திண்ணை கல்வி ஏன் தேடி தேடி போய் உங்களுக்கு எடுத்து போடுறோம் அப்படின்னா, இன்றைய தலைமுறையினர் வந்து பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி ஆகுது, பனை மரத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறோனும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் எடுத்து போடுறோம். உண்மையிலேயே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பனை மரங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து காலத்தின் போக்கில் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த பனை மரங்களை பாதுகாக்கணும். பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மனிதன் பயன்பாட்டுக்கு தேவையான ஒன்று தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் வரக்கூடிய நொங்கு பனங்காயாக இருக்கட்டும், அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டையாக இருக்கட்டும், அதே போல் பனை மரத்தில் இருக்கக்கூடிய பதநீராக இருக்கட்டும், கிழங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. அப்படியாப்பட்ட பனை மரத்தை நம்ம செயற்கை தேவைக்காக அழிச்சிடுறோம், அதை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோவை திண்ணை கல்வி யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. பாடத்தை ஆரம்பிக்கலாமா?